ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஒரு லோன் கால்குலேஷன், அதாவது பேங்கிங் லோன் கால்குலேஷன் அப்ளிகேஷன் ஒன்று தான் பார்க்க போகிறோம், ஜாவாவில் எப்படி செய்யறதுன்னு. இப்போ லோன் அமௌண்ட்டை வந்து நம்ம என்டர் பண்ண போகிறோம், அதுக்கான டியூரேஷன் என்டர் பண்ண போகிறோம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, இப்போ நமக்கு டியூரேஷன் இந்த 2 லட்சம், இப்போ 5 லட்சம் போடுவோம் எங்கள் லோன். இப்போ இந்த 5 லட்சம் லோனை நீங்கள் எவ்வளோ நாளில் நீங்கள் கட்ட போகிறீங்கன்றதை வந்து நான் கொடுக்க போகிறேன், ரைட்? இப்போ எத்தனை இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது நம்ம இங்கே கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் 5 லட்சம் லோனை வந்து 12 மாதம்னா 1 வருடத்தில் கட்ட போகிறீங்க. 4 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், 12 மாதத்துக்கு வந்து எந்தெந்த டேட்டில் உங்களுக்கு லோன் பே பண்ணணும் அதையும் கொடுத்துருக்கு வந்திருக்கீங்கன்னா, உங்களோட ரேட் பிரின்சிபல் ரேட்னா நீங்கள் மொதல் மாதம் எவ்வளோ பேமெண்ட் கட்டணும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு பிரின்சிபல் பேமெண்ட் வந்து இங்கே கால்குலேட் ஆகி வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கான கால்குலேஷன் செய்யுது. இப்போ இதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பேமெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட், வர கடைசியாக வர 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 இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையுது. நீங்கள் லோனை செலுத்தி செலுத்திட்டு வரணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு குறையுது. ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கான சிஸ்டத்தை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாங்க, ரைட்? இப்போ இது வந்து ஒன்லி வந்து நான் 12 மந்த்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ 12 மந்த்ஸ்க்கு தானே இந்த லோன் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்கான, இப்போ 5 லட்சத்துக்கு 12 மாதம் தானே கொடுத்துருக்கேன். இதே நீ உங்களுக்கு வேணும் அந்த பீரியட் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டலாம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட இப்போ 24 மந்த்ஸுக்கு போட்டு பார்ப்போமே. இப்போ 24 மந்த்ஸுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு காட்டும், ரைட்? உங்களை பேமெண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ 20 மந்த்ஸ் ஈச் மந்த் எவ்வளோ கட்டணுன்றது 24 மந்த்ஸுக்கு அதை கால்குலேட் பண்ணி காட்டு பாருங்க. இதே 60 மந்த் கிடச்சுன்னா 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி காட்டும். இப்போ அதாவது நீங்கள் என்ன டியூரேஷன், இப்போ எத்தனை சதவீதமாக இருந்தால் சதவீதத்தை குறைச்சி கொடுக்கலாம், கூட்டி கொடுக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி காட்டும். ஓகே, இந்த மாதிரி சிஸ்டம் தாங்க பேங்க்ஸில் ரன் ஆகுது. இந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு லோன்ஸ் ப்ராசஸ் வந்து பேங்க்கில் கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு லோனை கட்டலைன்னா நோட்டிஃபிகேஷனு போகும், இந்த லோன் வந்து இந்த ஐடியில் உள்ளவர் கட்டலைன்றது. கம்ப்ளீட்டாக இந்த ப்ராசஸில் தான் ஒர்க் பண்ணும். இந்த சிஸ்டத்தை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஓகே, இதை நான் டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணாமல் தான் செய்கிறேன். இப்போ நியூ ப்ராஜெக்ட், இல்லை ஜாவா பி டேண்ட் செலக்ட் பண்ணி ஜாவா அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுங்க. இந்த கிரியேட் மெயின் கிளாஸ் வந்து அன்செக் பண்ணிட்டு இங்கே நான் கொடுக்க போறேன் லோன் அப்ளிகேஷன்றதை கொடுக்குறேன். இப்போ ஃபினிஷ் பண்றேன். இப்போ இதில் வந்து சோர்ஸ் பேக்கேஜில் டிஃபால்ட் பேக் ரைட் கிளிக் பண்ணி ஜே ஃப்ரேம் ஃபார்ம்ல இங்கே லோன் அப்ளிகேஷன் டைப் பண்ணுறேன், நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி வந்துடுது. இப்போ இதை கொஞ்சம் பெருசாக்குவோம். பெருசாக்கிக்கிட்டு இங்கே நம்ம வந்து நம்ம பேனலோட போடுவோம். இந்த மாதிரி சைஸ் நமக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இதில் போயிட்டு பேக்ரவுண்ட் கலரில் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் அப்புறம் இங்கே போயிட்டு லேபலை தூக்கிங்கண்ண போட்டு லேபலை போயிட்டுங்கண்ண ஒரு கருப்பு வெள்ளை கலரை கொடுத்துட்டு இப்போ லேபலுக்கு பேரை வந்து மாற்றும் போல்ட் கொடுத்துட்டு. ஓகே, இப்படி இங்கே வந்து லேபலில் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாகி இங்கே டெக்ஸ்டை டிஃபைன் பண்ணலாம். லோன் கால்குலேஷன் அப்ளிகேஷன் சொல்லி போடலாம், இல்லைன்னா கால்குலேஷன் அப்ளிகேஷன் சொல்லி போடலாம். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு 36 கொடுத்துட்டு ஏன்னா லோன்ட கொஞ்சம் டெக்ஸ்ட் சைஸை கூட்டுவோம். இங்கனப்ப நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கோடில் போயிட்டு ஜென்ரேட் சென்டர் கொடுத்துட்டு இப்போ சோர்ஸ்க்கு போயிட்டு கண்ட்ரோல் எஃப் அடிச்சுட்டு யூஐ அடிச்சுட்டு எங்க போயிட்டு நிப்பர்ஸை வந்து மெட்டல்னு பார்த்தோம். இப்போ ரன் பண்ணி பாருங்க, இதுதான் ஆக்சுவல் லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் த ஜாவா அப்ளிகேஷன். இப்படி தான் இருக்கும் ஜாவோட லுக் அண்ட் ஃபீல், இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் ஜாவா அப்ளிகேஷன் வந்து நம்ம செய்யறது. ஓகே, இப்போ இதை கொஞ்சம் இப்படி பெருசாக்குவோம். இப்போ இந்த மாதிரி பேனலை கொண்டு போய் வச்சுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு
டைட்டில் ஒன்று இங்கே போர்டர் ஒன்று செட் பண்ணுவோம். இந்த டைட்டில் வித் பார்டரில் இன்னும் பார்டருக்கு பேர் அனுப்பணும். லோன் கால்குலேஷன் இங்கே வந்து 14 கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டு ரைட். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் பாக்ஸையும் லேபிள்ஸையும் எடுத்து தான் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ லேபிள்ஸை போடுவோம் அதை தூக்கி இன்னும் லோன் அமௌண்ட்னு போடுவோம். இன்னும் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு 14 வச்சுட்டு ஓகே பண்ணுவோம். ஓகே இப்போ இதை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணி இன்னொரு லேபிள் ஒன்று எடுத்துக்கோ அந்த மாதிரி. இதை வந்து நம்ம போடுவோம் டியூரேஷன் போடுவோம். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு லேபிள் ஒன்று எடுத்து இதை போடுவோம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி போடுவோம், ரேட்டுன்னு சொல்லி போடுவோம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி சதவீதம்னு போட்டுக்குவோம். ஓகே இப்போ இதை கணக்கு அந்த மாதிரி சரியாக செஞ்சு வச்சுக்கோ அந்த மாதிரி. ரைட் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோ சரியா. இப்போ வந்து அதுக்கான டெக்ஸ்ட் ஃபீல் இந்த மாதிரி போடும் நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டில் போடும். சேஞ்ச் வேரியபிளில் போயிட்டு எடிட் டெக்ஸ்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் பேர் ஒன்று கொடுத்து அதுக்கு டிஎக்ஸ்டி அமௌண்ட்டுன்னு இது அப்படியே சைஸை கூட்டுவோம். போல்ட் கொடுத்துட்டு சைஸ் ஒரு 14 மாதிரி போடுவோம். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம் கீழே. இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டில் இந்த மாதிரி எடுத்துக்குவோம். இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நோட் காப்பி எடுத்துக்குவோம். ரைட் இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு மேஜஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜி டேபிள் ஒன்று எடுத்து ட்ராக் பண்ணுவோம். ஓகே இப்போ ரன் பண்ணி பாருங்கள் முதல்ல எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுது. ஓகே இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட் சிம்பிளாக இந்த மாதிரி டைப் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இன்னும் டைட்டில் ஒன்று கொடுத்துக்கோம் லோன் அப்ளிகேஷன். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா டைட்டிலில் பாருங்கள் இந்த மேலே பாருங்கள் டைட்டில் ஒன்று வருது இந்த லோன் அப்ளிகேஷன் வருது. இந்த மாதிரி நான் டைட்டில் ஒன்று கொடுக்கணுங்க நம்ம சாஃப்ட்வேர் ஒன்று சேர்ந்து அது ரொம்ப முக்கியம். ஓகே இப்போ டேபிள் ஒன்று எடுத்து ட்ராக் பண்ணுவோம் ஜே டேபிள் ஒன்று. இப்போ இந்த ஜே டேபிளுக்கு வந்து இந்த ஃபீல்ஸை செட் பண்ணுவோம். என்னென்ன நம்மளுக்கு கால்குலேட் பண்ணணுமோ அந்த ஃபீல்ஸை வந்து இதுக்கு நான் செக் செட் பண்ண போகிறேன். ரைட் ஃபீல்டை வந்து செட் பண்ண போகிறேன் பாருங்கள். இது ரைட் கிளிக் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் போயிட்டு நான் என்ன கொடுக்க போகிறேன்னா டேபிள் கண்டென்ட் ரோஸில் போயிட்டு ஒரு ரோ செட் பண்ண போகிறேன். என்னென்னது நான் வந்து எல்லாத்தையும் டிலீட் பண்ணுவோம். இருக்கிற ரோஸ்லாம் டிலீட் பண்ணிட்டு இங்கே நான் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறேன் கொலாம்ஸில். ஃபஸ்ட்டு வந்து மந்த்னு கொடுப்போம். எத்தனை மந்தில் நம்ம கார்டை செஞ்சு முடிப்போமா இப்போ 1, 2, 3ன்னு வரணும். ரெண்டாவது செய்ய போகிறோம் இங்கே டேட்டை கொடுப்போம். இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் கொடுப்போம். பிரின்சிபல் அமௌண்ட் என்ன பேமெண்ட் நான் வந்து பிரின்சிபல் பேமெண்ட் கொடுப்போம். பிரின்சிபல் பேமெண்ட் கொடுப்போம். ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கொடுப்போம். ஓகே
ரைட். இப்போ நம்ம என்ன செய்யலாம், பட்டன் அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். பட்டனுக்கான எடிட் டெக்ஸ்ட்டை ஓகே கொடுப்போம். இப்போ இதை வந்து போல்ட் கொடுத்துட்டு ரைட் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்ளிகேஷன். இப்போ நான் வந்து ஓகே பட்டனை நம்மளுக்கு வந்து எல்லாம் கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து லோனுக்கு வந்து நம்ம டிஎக்ஸ்டி லோன் இங்கே டிஎக்ஸ்டி அமௌண்ட் இங்கே வந்து டியூரேஷன் கொடுப்போம். இங்கே வந்து டிஎக்ஸ்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுப்போம், டிஎக்ஸ்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஐஎன்டின்னு கொடுப்போம், ரேட்னு கொடுப்போமே ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதில் இந்த கோடை நான் அப்படியே எடுக்கிறேன். என்ன எழுத போனால் எனக்கு லேட் ஆகுங்க. இந்த கோடை தான் கம்ப்ளீட்டாக நான் என் வெப்சைட்டில் கொடுத்துருப்பேன், நீங்கள் போயிட்டு இதில் பார்த்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபார்முலாவை சரியாக நீங்கள் பிடிச்சிக்கணும் ரைட். இப்போ இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் விலங்கு பார்த்தேன், டோன்ட் வரி. நான் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நான் வந்து ரைட் இங்கே வந்து டிஃபால்ட் மாடல் இது ரெண்டையும் தூக்கி போடுறேன். இதில் ஏன்னா இதில் தான் இந்த மாடலில் தான் நமக்கு வந்து நம்ம வந்து கே டேபிளில் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா டிஃபால்ட் மாடல்ன்றதில் வந்து மாடல்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து டிஎக்ஸ் இங்கே வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் பேரை மாற்றிக்கும். இங்கே வந்து டியூரேஷன், இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட்ன்றதை கொடுக்கணும், ரேட்டுன்றது ரேட்னு கொடுக்கணும். இத்தனை ரேட்னு தான் பேர் கொடுத்தோங்க டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு ரைட். இங்கே நம்ம வேலைகளை செஞ்சுருப்போம். இங்கே வந்து நீங்கள் டிஎக்ஸ்டி அமௌண்ட் என்ன டைப் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிளில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும் லோன் அமௌண்ட்டில். டியூரேஷன் என்ன கொடுத்தீங்கன்னா டியூரேஷனில் போய் ஸ்டோர் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ டைப் பண்ணுறீங்களோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போய் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். இதில் வந்து நீங்கள் டபுளுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், உங்களோட அமௌண்ட் என்ன கொடுக்குறீங்க அதுக்கு டபுளுக்கு கன்வெர்ட் ஆகும். அதுதான் டபுள் டாட் பாஸ்ன்னு சொல்லி கொடுத்தா டபுள் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து டபுளுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு தான் டபுள் டாட் பாஸ்ன்னு சொல்லி கொடுக்கும். ஓகே, நீங்கள் கொடுக்குற அமௌண்ட். அடுத்து வந்து நீங்கள் டியூரேஷன் எவ்வளோ டைப் பண்ணுறீங்க அது டியூரேஷன்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். அதே நீங்கள் என்ன ரேட் கொடுக்குறீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட், அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். அதுதான் நான் கொடுத்துருக்கேன் ரைட். இப்போ வந்து லோன் லோன் அமௌண்ட்டில் போய் ஸ்டோர் ஆகும், டியூரேஷன் டியூரேஷன், இது வந்து இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த மாதிரி நம்ம வேலைகளை செஞ்சுக்கலாம் ஈஸியாக ரைட். ஓகே, இப்போ வந்து டிஃபால்ட் மாடல்ன்ற ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் மாடல்னு சொல்லி. ஓகே, டிஃபால்ட் மாடலில் மாடல் இப்போ கே டேபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் டிஃபால்ட் மாடல்ன்றதை கால் பண்ணணும். அடுத்தது வந்து டேட் டைம் ஃபார்மேட்டில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இப்போ தான் எனக்கு டேட் ஃபார்மேட் வந்து இயர் மந்த் டேட்டுன்னு சொல்லி எனக்கு வரணும். இந்த பேட்டர்னை நம்ம கொடுக்குறதுக்கு வந்து அதில் ஒரு மெத்தட் இருக்கு டேட் டைம் ஃபார்மேட்டரில் ஆஃப் பேட்டர்ன்னு சொல்லி, அந்த மெத்தட்ல நீங்கள் டேட் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வரும்ன்றத ஆனால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து உங்கள் டிஃபால்ட் இங்கே வந்து இங்கே உங்களுக்கு கே டேபிளை வந்து இங்கே ஈக்குவல் பண்ணியிருக்கணும் அந்த மாடல்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு. ஓகே, இந்த மாடல்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். இந்த இருக்கு அந்த கே டேபிள்ன்ற பேர். ஓகே, இந்த மாடல்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு டிஃபால்ட் மாடலில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செட் கவுண்ட் ஆஸ் ஜீரோனா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் டோர் இருந்துச்சுன்னா கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுன்றதை கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட், உங்கள் இனிவல் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை 12னா ஒரு வருஷத்துக்கு தான் கால்குலேட் ஆகும். அப்படின்னா 12னா ஒரு வருஷத்தில் 12 மாதம் இருக்குது 12, அது 100 பிரிக்கணும். நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துட்டு மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக அது கால்குலேட் ஆகும், மந்த்லி இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ 12 மந்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை இன்ட்ரெஸ்ட் பே செஞ்சு கொடுத்துருக்கோம் அது வந்து உங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு கால்குலேட். அந்த மாதிரி தான் நம்ம நார்மலாக செய்கிறதுங்க. ஓகே, நீங்கள் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம பார்த்து தான் அதை கால்குலேட் பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக. அப்புறம் தான் நம்ம கொடுக்குறது பேங்க்ஸில். இப்போ லோன் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ லோன் கொடுக்குறீங்க, இங்கே மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், இந்த மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இப்போ கால்குலேட் ஆகிவாரு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இதை பிரிச்சுட்டு மேத்பவுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஜாவாவில். இது வந்து மேத்தமேட்டிக்கல்ஸை பேஸ் பண்ணி செஞ்சிருக்க ஃபங்க்ஷன் தான் மேத்பவுன்ற ஃபங்க்ஷன். இது இந்த லோன் கால்குலேஷன் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணும். ஸோ 1+ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்கே டியூரேஷனில் நம்ம கழிக்கிறோம். ஓகே, இந்த வர இன்ட்ரெஸ்ட் இல்லாத டியூரேஷனில் நம்ம கழிப்படுது.
ஆனால் கழிக்கிறது தான் கொடுத்துருக்கோம். இன்னும் லோக்கல் டேட், இப்போ நம்மளோட லோக்கல் டேட்க்கு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் டேட்னு கொடுத்துருக்கேன். இப்போ டைம் நவுன்றத கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த கனல் டேட்டை காட்டும். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துக்கிறோம்னா உங்களுக்கு வந்து டியூரேஷன். இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபோர் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு எத்தனை டியூரேஷன், எத்தனை டியூரேஷனில் எத்தனை எவ்வளோ வேல்யூ நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா 5 மாதமாக 6 மாதமாக 1 வருஷமாக டைப் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி இங்கே வந்து அவங்களுக்கு ரோஸ் வந்து ஆட் ஆகும். 12 மாதம்னா 12 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணுற மாதிரி ரோஸ் வந்து கால்குலேட் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் எல்லாம் வந்து அங்கே கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணும். அதுக்காக நான் ஃபோர் லூப் வந்து நீங்கள் கொடுக்குறோம். இந்த டியூரேஷனில் நீங்கள் என்ன லென்த் கொடுத்துருக்கீங்களோ அந்த லென்த்துக்கு ஏற்றபடி இந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஏதாவது இப்படி கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த ஃபோர் லூப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோர் லூப்பில் டியூரேஷனில் என்ன லென்த்தோ அதுக்கேற்ற மாதிரி கீழே உள்ள அவ்வளோ விஷயமும் எனக்கு கால்குலேட் ஆகும். கால்குலேட் பண்ணி இந்த மாடல், இந்த மாடல்னால் என்னது, நம்ம ஜே டேபிளில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்டுக்கு என்ன வரணும், ரெண்டாவது ஃபீல்டுக்கு என்ன வரணுன்றதை இங்கே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். அதை இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து டேட் ஃபார்மேட்டில் டேட் வரணும், ஓகே. அடுத்து வந்து பிரின்சிபல் அமௌண்ட், பிரின்சிபல் வரணும். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிடுச்சோம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலைகள் செஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட், மந்த்லி பேமெண்ட், இந்த மாதிரி நம்மளுக்கு வேலைகளை அழகாக செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே வந்து நம்ம அதை முடிக்கணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். 2 லட்சம் ரூபா கொடுத்துட்டு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுத்துட்டு இங்கே நான் வந்து ரேட் ஒன்று கொடுத்துட்டு இங்கே கொடுத்தோம்னா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். 12 மந்த்ஸுக்கு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி வரும். இந்த மாதிரி நம்ம அழகாக வேலைகளை நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, பாருங்கள் நீங்கள் எத்தனாம் தேதி இப்போ லோனை பே பண்ணணும். இப்போ நாளையிலேருந்து நான் வந்து பே பண்ணணுன்ற மாதிரி இன்றைக்கி நான் அப்ளை பண்ணால் நாளையிலேருந்து உங்கள் லோன் வந்து உங்களுக்கு அடுத்த மாதம் இன்றைக்கி லோனை கட்டினீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு லோன் வந்து கால்குலேட் ஆகும். பே பண்ணுற டேட் ஒவ்வொரு மாதம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி அப்படி தான் நான் கொடுத்துருப்போம். ஒரு மாதம் வந்து அப்படி தான் கொடுத்துருப்பேன். லோன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணி பே பண்ணணுன்றது வந்து 2025 வரையும் போகுது, எத்தனை 6ஆம் மாதம் வரையும் போகுது. ஒரு வருஷத்துக்கு நம்ம கொடுத்தனால அந்த மாதிரி நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, பட் அப்போ நம்ம லேஸ் 10ஆம் தேதி தான் இன்னைக்கு 10ஆம் தேதி இந்த பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி, ரைட். அதுலேருந்து நம்ம 10ஆம் தேதியிலேருந்து நம்ம லோனை கட்டுற மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக இப்போ இந்த மாதம் 10ஆம் தேதி, இந்த மாதம் கட்டிங்கன்னா அடுத்த மாதம் 10ஆம் தேதி, அதுக்கு அடுத்த மாதம் பார்த்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு ரேட் செய்ய செய்ய உங்கள் ரேட் குறைஞ்சிக்கே போகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.